நம் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்களில் ஒருவன். இது நம்ம சேனல் PWF பட் வேர்ல்டு ஃபேஷன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னாச்சுன்னா, நான் வெளியில் போயிருந்தேன் மைண்ட் ரிலாக்ஸ்க்காக. அப்போது நான் பார்த்ததெல்லாம் உங்களுக்கு காட்ட போகிறேன் இந்த வீடியோவில். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிளேஸ், குற்றாலம். பட் குற்றாலம் மட்டும் இல்லை, குற்றாலம் அருகில் உள்ள நிறைய இடங்களுக்கு நான் போயிருந்தேன். நீங்கள் நிறைய பேர் போயிருக்க மாட்டீங்க. வெளியில் தெரியாத இடங்கள் அவை, அதை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். எந்தெந்த இடம் நீங்கள் போனால் எப்படி போகலாம் எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் என்னோடய பிளாக் பியூட்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குற யமஹா ரே இசட்டார் பிளாக், அதுதான் என்னோடய பிளாக் பியூட்டி. இதில் தான் நான் வந்து ட்ராவல் போனேன். என்னென்ன இடத்துலலாம் ஃபோட்டோஸ் எடுத்தேன் அதெல்லாம் உங்களுக்கு ஃபஸ்ட் ஃபோட்டோஸை காட்டிவிட்டு அப்புறம் வீடியோஸை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி போகலாம், எந்தெந்த பிளேஸில் எல்லா இடமும் இருக்குன்ட்டு. செம்ம த்ரில்லிங்கான இடம்லாம் இருக்குது, மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூப்பராக இருக்கும் அந்த வீடியோ, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஃபஸ்ட்டு குற்றாலம் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம அதில் பார்த்துக்கலாம். குற்றாலம் வந்து திருநெல்வேலி மாவட்டம், அதாவது முன்னாடி இப்போ பிரிச்சிட்டாங்க, தென்காசி மாவட்டத்தில் குற்றாலம் அமைந்திருக்கு. இது ஒரு தமிழக எல்லையோர ஊர். இதுக்கப்புறம் கேரளா வந்து ஸ்டார்ட் ஆயிரும். எல்லையோர மாவட்டம் தென்காசி மாவட்டம், அந்த மாவட்டத்தில் இது அமைஞ்சிருக்கு. குற்றாலத்துக்கு நீங்கள் இப்போ சென்னையிலேருந்து வந்தீங்கன்னா எப்படி வரலாம் அப்படின்னு ஆச்சுன்னா, மதுரை வந்து மதுரையிலேருந்து மதுரை டு கொல்லம் ரோட்டில் வரலாம். கிட்டத்தட்ட 165 கிலோமீட்டர் வரும். இதுவே நீங்கள் ஃபுல்லாக என்ஹெச்சில் வந்தீங்கன்னாச்சுன்னா திருநெல்வேலி வந்து வர வேண்டியிருக்கும். நீங்கள் திருநெல்வேலி வந்து போனீங்கன்னாச்சுன்னா 198 கிலோமீட்டர் சம்திங், ஒரு 200 கிலோமீட்டர் வருவாங்க. இதுவே திருநெல்வேலியிலேருந்து போனீங்கன்னாச்சுன்னா ஒரு 69 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் வரும் இந்த குற்றாலத்துக்கு போகிறதுக்கு. இதுவே நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்தீங்கனாலும் சேம் மதுரை வந்து வரலாம், இல்லை திருநெல்வேலி வந்து குற்றாலம் வரலாம். குற்றாலத்தில் என்னெல்லாம் இருக்குது பார்க்குறதுக்கு, மெயினாக ஃபால்ஸ். குற்றாலம் மெயின் அருவி, பழைய அருவி, ஐந்தருவி, தேனருவி, இப்படி அகஸ்தியர் அருவின்னு நிறைய அருவிகள் இருக்குது. இது போக ஆன்மீக தலமும் நிறைய இருக்குது குற்றாலத்தில். குற்றாலத்தை சுற்றி நிறைய அழகிய இடங்கள் இருக்குது. பாபநாசம், மணிமுத்தாறு டேம் இருக்குது. இப்படி நீங்கள் நிறையா பார்க்கலாம். எஸ்டேட்டையும் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இது போக கோதையாறு, இப்படி நிறைய பிளேஸ் இருக்குங்க நம்ம சுற்றி பார்க்குறக்கு. குற்றாலத்தை சுற்றி ஒரு 1 week ப்ரோக்ராம் போகிற அளவுக்கு ஏகப்பட்ட இடம் இருக்குது நம்ம குற்றாலத்தை சுற்றி சுற்றி இருக்குங்க. நீங்கள் சலிக்காமல் பார்க்கலாம். சூப்பர் பிளேஸ். சீசன் டைமில் வாங்க. பட் சீசன் டைமில் கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும். இல்லை அப்படின்னாச்சுன்னா மழை டைமில் வரலாம். வந்தால் குளிக்கிற கால அலவுடு கிடையாது. ஆனால் ஏரியா பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். எல்லா ஏரியாவுமே நான் எடுத்த வீடியோஸ் எல்லாமே ஒரு மழை காலத்தில் எடுத்தது. நீங்கள் பார்க்குற வீடியோ எல்லாமே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். அது மழை காலத்தில் எடுத்தது. சீசன் டைம்லேயும் மழை பெய்யும். சாரல் மழை நான் எடுத்த டைமில் நல்ல மழை பெஞ்சிச்சு. அது ஒரு மழைக்காலம். இப்போ எடுத்த வீடியோவில் ஒரு 4-5 மந்த்க்கு முன்னாடி எடுத்த வீடியோ உங்களுக்கு காட்டலாமேன்னு காட்டுறதுக்காக இந்த வீடியோஸ் உங்களுக்கு இப்போ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் ஒவ்வொரு இடத்துலையும் நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒவ்வொரு இடத்துக்கு எப்படி எப்படி போகலாம் அப்படின்ட்டு. வாங்க போகலாம். உறவுகள் அனைவரும் என்னுடன் சேர்ந்து பயணிகள். நான் முத எங்கே போனேன்னாச்சுன்னா டைரெக்டாக தென்காசி. தென்காசியில் காசி விஸ்வநாதர் ஆலயம் இருக்குது. அங்கே போயிட்டு அங்கே இருந்து தான் நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தென்காசியிலேருந்து குற்றாலம், குற்றாலத்துக்கு போயிட்டு டேய் நீ எப்படிடா டேரெக்டாக தென்காசி போனோம் ஊரே அதுவா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. எனக்கு ஒரு சாத்தான்குளம் தூத்துக்குடி மாவட்டம். நான் இங்கேருந்து திருநெல்வேலி, திருநெல்வேலி டு தென்காசி கிட்டத்தட்ட ஒரு 120 கிலோமீட்டர் நம்ம ஊரில் இருந்து போனது. நான் அங்கேருந்து ஷார்ட்டாக சொல்கிறேன். நீங்கள் பஸ்ஸில் போகிறதுக்கு மட்டும் நான் ரூட் சொல்லிட்டேன் தப்பாக நினச்சிக்காங்க. ட்ரெயினும் இருக்குது தென்காசிக்கு டைரெக்டாக, சென்னையிலேருந்து ட்ரெயின் இருக்குது. நீங்கள் ட்ரெயின்லேயும் வரலாம், இல்லை காரு பைக்கு எதில் வேணாலும் வரலாங்க. ரோடு நல்லா பக்காவாக இருக்கும். ஜாலியாக ட்ரிப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். நான் பைக்கில் போனேன். அப்போ தான் நம்ம ட்ரிப்பு சிங்கிளாக போனாலும் சோலோவாக சூப்பராக இருந்துச்சு. நான் என் எக்ஸ்பிளைனை அழகாக சொல்கிறேன். வாங்க போகலாம். தென்காசியில் இருந்து அப்படியே ட்ராவல், குற்றாலம் பழைய அருவியில் ஸ்டார்ட் பண்ணேன். மெயின் அருவி அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனேன். எல்லா வீடியோஸும் அப்படியே அப்லோட் பண்ணுறேன். தேவையான இடத்துல மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மற்றபடி வீடியோவை நீங்கள் அப்படியே ரசித்து பாருங்கள்.
கணக்கத்தியாக இருக்கும், மக்கள் நல்லா இருக்கும். என்னைக்கு ராஜா ராஜா இது தலையணை போகிற பகுதியில் எடுத்த வீடியோ பாருங்கள். குற்றாலத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டருக்குள்ளே தலையணை இருக்குது. தலையணை, தேனருவி அப்படின்னு நிறைய அருவிங்க இருக்குது. நீங்கள் போகும்போது இதேமாதிரி நிறைய இயற்கைகளை ரசிக்கலாம் பாருங்கள். சாலைகள் பெருமளவு இந்த சாலைகளில் போக்குவரத்து இருக்காது. நீங்கள் அழகாக தனிமையை இயற்கையோடு ஒன்றி பயணிக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த பயணமே, ஒரு இனிமையான மனநிறைவை உங்களுக்கு கண்டிப்பாக தரும். பெரும் நகரங்களில் வாகன இறைச்சலை மட்டும் உணர்ந்த உங்கள் காதுகள் காற்றின் ஒளியையும், வாகன நெரிசலில் சிக்கி திணறிய உங்கள் கண்கள் இயற்கையின் அழகையும் ரசிக்க உதவும். நம்ம இதெல்லாம் மொபைல் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுது. நம்ம வீடியோஸ் எல்லாமே மொபைல்ஸில் தான் எடுத்து போடுறோம். அதனால் ரொம்ப கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும். நேச்சுரலாக பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. எல்லா இடமுமே ரசிக்க தோன்ற அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இதுதான் ஒரு டேம் பகுதி. இது மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியாது இந்த இடம் எதுன்ட்டு. நான் இது என்ன இடம் அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இது குண்டாறு அணைக்கு போகிற பகுதியில் இருக்கிற ஒரு அருவி. நீங்கள் போகிற வழியில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க குண்டாருக்கு ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்குது, ரைட் சைடில். உள்ளே போகணும், நல்லா ட்ரெக்கிங் போகிற மாதிரி சூப்பராக இருக்கும் அந்த ரோடு. நீங்கள் போகும்போது லோக்கலில் விசாரிச்சுக்கிங்க, மேப்பில் லொக்கேஷன்லாம் காட்டாது. ஸோ நீங்கள் லோக்கலில் கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க. வீடியோ பார்த்தா மிக்க நன்றி. நான் உங்களில் ஒருவன், இது நம்ம சேனல் பிடபிள்யூஎஃப் பெட் வேர்ல்டு ஃபேஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.